அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளி. இரவு குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இரண்டு விளக்கை ஏற்றுங்கள் போதும், லட்ச லட்சமாய் பணம் சேரும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி மாதத்தை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் சில தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பணத்தை ஈர்க்கக்கூடிய மிக மிக எளிமையான தாந்திரிக தீபம் ஏற்றும் முறை. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த தீபத்தை ஏற்றலாம் என்றாலும் கூட பெண்கள் இந்த விளக்கை ஏற்றும் பொழுது இன்னமும் அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ், யாருமே இந்த நாளை நீங்க தவற விடாதீங்க. எளிமையான இந்த தாந்திரிக தீபத்தை இன்றைய தினம் உங்களுடைய வீட்டில் நீங்க ஏத்தி வைங்க. இந்த விளக்கை ஏற்ற போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். மேக்ஸிமம் நீங்க தலைக்கு குளிச்சிருங்க. வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவங்க மட்டும் நீங்க நார்மலா குளித்தாலே போதும். அதே போல இந்த தீபத்தை ஏற்ற போறவங்க இன்றைய நாள் முழுவதுமே நீங்க அசைவத்தை தவிர்க்கணும். விளக்கை ஏத்தினதற்கு பிறகும் கூட அசைவம் எடுத்துக்க கூடாதுங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் இந்த விளக்கை நீங்க ஏற்ற வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய வேறு நபர்கள் கிட்ட சொல்லி இந்த தீபத்தை ஏற்ற சொல்லுங்க. அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் தாங்க. எந்த நேரத்துல இந்த விளக்கை ஏற்றணும்னு பார்த்தோம்னா சுக்கரஹோரை நேரம். வெள்ளிக்கிழமைகள்ல மூன்று நேரத்தில் சுக்கரஹோரை நமக்கு கிடைக்கும். காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. காலை நேரத்திற்கான சுக்கரஹோரை நேரம் இப்போ முடிஞ்சு போச்சு. அப்படியே இருந்தாலும் அந்த நேரத்தில் இந்த விளக்கை ஏற்றுவது அவ்வளவு சிறப்பு கிடையாதுங்க. அதே போல மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை இருக்கும் இந்த சுக்கரஹோரை நேரத்திலும் இந்த தீபத்தை நாம் ஏற்றக்கூடாது. இந்த தாந்திரிக தீபத்திற்கு அதீதமான பலனை கொடுக்கக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தோம்னா இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கக்கூடிய அந்த சுக்கரஹோரை நேரம் தாங்க. இந்த அற்புதமான நேரத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. சுக்கரஹோரை நேரத்திற்கு அப்படி என்ன விசேஷம்னு பார்த்தோம்னா, இக வாழ்க்கையின் அத்தனை விதமான சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான். மேலும் வெள்ளிக்கிழமைனாலே அது மகாலட்சுமி தாயார், குபேரர் மற்றும் சுக்கர பகவானுக்கு உரியது. அதிலும் இன்றைய தினம் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளியாக இருப்பதனால இந்த தாந்திரிக தீபம் ஏற்றும் பொழுது இன்னமும் அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் மாலை 6 மணி நேரத்தில் விளக்கேற்றுவது எல்லாருக்குமே ஒரு வழக்கமாக இருக்கும். அப்படி விளக்கேற்றுபவர்களும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக தீபத்தையும் நீங்க ஏற்றலாம். மாலை 6 மணி நேரத்தில் நீங்க ஏற்ற வேண்டிய வழக்கமான தீபத்தையும் ஏற்றுங்க. அதற்கு பிறகு இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக தீபத்தையும் நீங்க ஏற்றுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஆடி வெள்ளியை முன்னிட்டு மருதாணி தீபத்தை ஏற்றும் முறையையும் பார்த்தோம். அந்த விளக்கை ஏற்றுபவர்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக விளக்கையும் நீங்க ஏற்றலாம். இந்த மருதாணி தீபத்தை எப்படி ஏற்றணும்ன்றத நான் ஷார்ட்டா உங்களுக்கு இந்த வீடியோவுடைய எண்ட்ல சொல்றேங்க. அதனுடைய முழு பதிவும் நம்முடைய ரீசன்ட் வீடியோஸ்ல நீங்க செக் பண்ணீங்கனாலே இருக்கும். இந்த வீடியோவுடைய என் கார்டு மற்றும் ஐ பட்டன்லயும் நான் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க அதையும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க இன்றைய பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது கல்கண்டு தீபம் அல்லது சர்க்கரை தீபம். இந்த தீபம் ஏற்றுவதற்கு நீங்க டைமண்ட் கல்கண்டு அல்லது பெரிய சைஸ் கல்கண்டு அல்லது சர்க்கரையை நீங்க பயன்படுத்திக்கலாம். வெள்ளை சர்க்கரையை மட்டும் தாங்க பயன்படுத்தணும். நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இதற்கு காரணம் மகாலட்சுமி தாயார் மற்றும் சுக்கர பகவானுக்கு உரிய நிறம் என்னன்னு பார்த்தோம்னா வெள்ளை நிறம், மற்றும் குபேரர் மகாலட்சுமி மற்றும் சுக்கர பகவானுக்கு உரிய சுவை என்னன்னு பார்த்தோம்னா இனிப்பு சுவை. வெள்ளை நிறமும் இனிப்பு சுவையும் சேர்ந்திருப்பது இந்த கல்கண்டு அல்லது சர்க்கரை. ஒரு சின்ன தட்டு நீங்க எடுத்துக்கோங்க. 2 புதிய
புதிய அகல் விளக்குகள் நமக்கு தேவை. நான் ஒரு சாம்பிள்காக ஒரு விளக்கை வச்சு காட்டியிருக்கேங்க. நீங்க இரண்டு விளக்கை பயன்படுத்தணும், இரண்டு தீபங்களை நம்ம ஏற்றணும், ஒரே தட்டுல ரெண்டு அகல் விளக்கையும் நம்ம வைக்கணும். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல தட்டுக்கு மேல நீங்க டைமண்ட் கல்கண்டு அல்லது பெரிய சைஸ் கல்கண்டை போட்டு வச்சுக்கோங்க. கல்கண்டு கிடைக்காதவங்க நார்மல் ஒயிட் சுகரை நீங்க பயன்படுத்திக்கலாம், சர்க்கரையை போட்டுட்டு அதற்கு மேல ரெண்டு அகல் விளக்கை நீங்க வைக்கணும். புதிய அகல் விளக்கு தாங்க நீங்க ஏற்றணும், ஆல்ரெடி பயன்படுத்தின அகல் விளக்கை யூஸ் பண்ண கூடாது. விளக்கை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு நீங்க வைக்கணும். மகாலட்சுமி தாயாருக்கு இந்த விளக்கை நம்ம ஏற்ற போவதனால பசுனை விட்டு தாங்க தீபத்தை நம்ம ஏற்றணும். நல்லெண்ணெயோ அல்லது வேறு வகையான எண்ணெய்களை பயன்படுத்த வேண்டாம், தூய பசுனையே நீங்க யூஸ் பண்ணுங்க. சுத்தமான பசுனை கிடைக்கலனா கூட கடைகள்ல கொஞ்சம் பிராண்டடா இருக்கக்கூடிய நெய்யாக பார்த்து வாங்குங்க, அதுல கொஞ்சமாவது பசுனை கலந்திருக்கும். நார்மல் நூல் திரி அல்லது பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க தாமரை தண்டு திரி, வாழை தண்டு திரி மற்றும் பஞ்சு திரி, இந்த மூன்று திரிகளையும் இணைத்து நீங்க தீபம் ஏற்றுங்க. எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் ஆன்லைன்ல கூட இந்த திரிகள் சுலபமாக கிடைக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க இதை நீங்க பயன்படுத்த, மற்றவர்கள் நார்மல் நூல் திரி அல்லது பஞ்சு திரியை போட்டே நம்ம தீபத்தை ஏற்றலாம். கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி தாங்க விளக்கை நம்ம ஏற்றணும். பொதுவாகவே பூஜை அறையில நம்ம கிழக்கு திசை நோக்கி தான் அனைத்து விளக்கையும் ஏற்றுவோம். அதே போல தாங்க இந்த விளக்கையும் கிழக்கு திசை நோக்கி நம்ம ஏற்றணும். தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க, வீட்டுல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அதே இடத்துல இந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க. இந்த கல்கண்டு தீபத்திற்கு நீங்க இனிப்பு நைவேத்தியம் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க, விருப்பப்படுறவங்க நீங்க வைக்கலாம். ஏன்னா இந்த தீபமே கல்கண்டு தீபமாக இருப்பதனால தனியாக ஒரு இனிப்பு நைவேத்தியம் நீங்க வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை, விருப்பப்படுறவங்க நீங்க வைக்கலாம். விளக்கை நீங்க ஏத்திட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணம் கிடைக்கணும்னு மனமுருகி மகாலட்சுமி தாயார், குபேரர் மற்றும் சுக்கர பகவானை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை நீங்க கேளுங்க. குறிப்பிட்ட தொகையை எஸ்டிமேட் பண்ண முடியாதவங்க ஜஸ்ட் நீங்க உங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கான பண வசதி வேணும்னு மகாலட்சுமி தாயார் கிட்ட மனமுருகி பிரார்த்தனைய செஞ்சுக்கோங்க. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூரணமாக நிறைவேறுவதற்கான தொகையை மகாலட்சுமி தாயார் தரணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனைய செஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க சொல்லி முடிச்சதற்கு பிறகு ஒரு 20 நிமிடங்கள் முதல் அரை மணி நேரம் வரைக்கும் கூட அந்த தீபம் எரியட்டும். அதற்கு பிறகு அந்த விளக்கு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனா ஒரு புஷ்பத்தை கொண்டு அந்த விளக்கை நீங்க குளிர வச்சிடுங்க. இன்றைய நாள் முழுவதுமே அந்த கல்கண்டு பூஜை அறையிலேயே இருக்கட்டும், அந்த விளக்கையோ கல்கண்டையோ நீங்க கலைக்க வேண்டாம். நாளைய தினம் சனிக்கிழமை அன்னைக்கு எந்த நேரத்துல வேணாலும் அந்த விளக்கை நீங்க வாஷ் பண்ணி வச்சிருங்க. அந்த தட்டுல இருக்கக்கூடிய கல்கண்டு அல்லது சர்க்கரையை கொஞ்சமாக நீங்களும் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்கும் நீங்க கொடுங்க. மீதம் இருக்கக்கூடிய அந்த கல்கண்டு அல்லது சர்க்கரையை செடிகள், புதர்கள் அல்லது மணல் சார்ந்த பகுதியில நீங்க தூக்கி போட்டுருங்க. எறும்புகள் அல்லது மற்ற சிறிய வகை ஜீவராசிகள் அதை சாப்பிடும். அவ்வளவுதாங்க இந்த கல்கண்டு தீபம் ஏற்றும் முறை. அடுத்ததாக இந்த மருதாணி தீபம் எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை அல்லது கல்கண்டிற்கு பதிலாக மருதாணி இலைகள் அல்லது மருதாணி விதைகளை போட்டு நீங்க தீபம் ஏற்றணும். மருதாணி தீபத்திற்கும் இரண்டு விளக்கை நம்ம ஏற்றணும். ஆனால் இந்த மருதாணி தீபத்தை இன்றைய தினம் மதிய நேரம் இருக்கக்கூடிய சுக்கரகோரை நேரத்திலும் நீங்க ஏற்றலாம். அதாவது மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை இருக்கும் அந்த நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை இரவு நேரம் இருக்கக்கூடிய சுக்கரகோரை நேரத்தில் இந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க. கல்கண்டு தீபம் ஏத்த போறவங்களும் இன்னொரு தட்டு பக்கத்துல வச்சு மருதாணி தீபத்தையும் நீங்க ஏற்றலாம், இன்னமும் நல்ல பலன்களை அது கொடுக்கும். இந்த மருதாணி தீபம் பற்றிய முழு தகவல்களையும் மேல தெரியக்கூடிய இந்த ஐ பட்டனையும் நீங்க பிரஸ் பண்ணி பார்க்கலாம், அல்லது என் கார்டுலயும் நான் கொடுக்கறேங்க, அல்லது ரீசன்ட் வீடியோஸ்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் இருக்கும். வெறும் கல்கண்டு தீபத்தை மட்டும் கூட நீங்க ஏற்றலாம், அல்லது வெறும் மருதாணி தீபத்தை மட்டும் கூட நீங்க ஏற்றலாம், அல்லது இரண்டு தீபங்களையும் சேர்த்து கூட நீங்க ஏற்றலாம். எல்லாமே உங்களுடைய விருப்பம். இந்த இரண்டு தீபங்களுமே பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் ஏதாவது ஒரு தாந்திரிக தீபத்தையாவது இன்றைய தினம் கட்டாயமாக நீங்க ஏத்திடுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.